வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் த ஓல்ட் மேன் அண்ட் த சி fiction பத்தி பார்க்க போகிறோம் இந்த ஒர்க்கோடைய author யாருன்னா Ernest Hemingway த ஓல்ட் மேன் அண்ட் த சி இந்த ஒர்க் 1951ல ஃபிஃப்டி 1952ல எழுதியிருக்காரு இந்த ஒர்க் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காரு இதோட லிட்ரரி பீரியட் என்னென்னா modernism பீரியடை சார்ந்தது இந்த ஒர்க் இந்த ஃபுல் செட்டிங்கும் வந்து நைன்டிஸ் 40sல கியூபாவுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன ஒரு வில்லேஜ் ஹவானா அப்படிங்கிற ஒரு வில்லேஜ் தான் ஃபுல் செட்டிங்கும் த ஓல்டு மேன் அண்ட் த சி இந்த ஒர்க்குக்காக நைன்டீன் ஃபிஃப்டி த்ரீல புலிச்சர் ப்ரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஹானஸ்ட் ஹெமிங்வே இவர் ஒரு அமெரிக்கன் நாவலிஸ்ட் இவர் ஜூலை டுவெண்ட்டி ஒன் எயிட்டீன் நைன்டி நைனில் பிறக்கிறாரு இவர் ஷார்ட் ஸ்டோரி ரைட்டராகவும் இருக்கார் இவர் ஜேர்னலிஸ்ட்டும் கூட நைன்டீன் டுவெண்ட்டி மிடில் இருந்து நைன்டீன் ஃபிஃப்டி இந்த மிடில் பீரியட் இந்த காலகட்டத்தில் இவர் ப்ரொடியூஸ் பண்ண ஒர்க் நிறைய வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காரு இவர் இது வரைக்கும் செவன் நாவல்ஸ் எழுதியிருக்காரு சிக்ஸ் ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு ரெண்டு நான் ஃபிக்ஷன் ஒர்க்ஸும் வந்து எழுதியிருக்காரு ஃபைனலி இவர் லிட்ரேச்சருக்காக நைன்டீன் ஃபிஃப்டி ஃபோரில் இவருக்கு நோபல் ப்ரைஸ் வந்து கொடுக்குறாங்க ஃபைனலாக இவர் செகண்ட் ஜூலை நைன்டீன் சிக்ஸ்டி ஒனில் இவர் இறந்து போகிறாரு நெக்ஸ்ட் நாம அவுட்லைன் ஸ்டோரி வந்து பார்த்துடலாம் ஸோ இந்த ஸ்டோரி எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா கியூபா அப்படிங்கிற ஒரு கோஸ்டல் ரிலீஜியனில் அந்த ஒரு பகுதியில் பக்கத்தில் இருக்கிற வில்லேஜ் ஹவானா அப்படிங்கிற பகுதி வில்லேஜில் தான் இந்த ஸ்டோரி வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க இந்த ஸ்டோரியில் முக்கியமான கேரக்டர் யார் அப்படின்னா சாண்டியாகோ இவர் வந்து ஒரு வயதான ஒரு நபர் அப்படின்னே சொல்லலாம் இவர் ஒரு மேன் எண்பத்தி நாலு நாளாக கடலுக்கு போகிறாரு ஆனால் இவருக்கு இவர் கேட்ட மாதிரி இவர் நினச்சபடி எந்த ஒரு ஃபிஷ்ஷுமே இவருக்கு கிடைக்கவே இல்லை இவருக்கு கீழே வேலை செய்யறதுக்கு ஒரு பையன் இருக்கான் அவன் பேர் என்ன அப்படின்னா மனோலன் சான்டியாகோ எண்பத்தி நாலு நாள் கடலுக்கு போய் அவருக்கு எந்த ஒரு ஃபிஷ்ஷுமே கிடைக்கலன்னு கேட்டி இவருக்கு கீழே வேலை செய்கிற பையனான மெனோலினோட பேரண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நீ வேறு யாருக்கிட்டையாவது நீ வந்து வேலைக்கு போ ஒரு நல்ல ஒரு லக்கியஸ்ட் எம்ப்ளாயரை வந்து நீ கண்டுபிடி அப்படின்னு வந்து இவங்க பேரண்ட்ஸ் வந்து மெனோலினை ஃபோர்ஸ் பண்ணுறாங்க பேரண்ட்ஸ் என்னதான் ஃபோர்ஸ் பண்ணாலும் மெனோலின் என்ன பண்ணுறாரு அப்படின்னா சாண்டியாகோவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாரு என்னென்னா அவருக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் வந்து பக்கத்தில் நின்று பார்க்குறாரு ஒவ்வொரு நாளும் அவர் கடலுக்கு போகிறாரு இல்லையா அவருக்கு தேவையான எல்லா விஷயங்களும் ப்ரிப்பேர் பண்ணுறது போட்டை வந்து கடலுக்குள்ளே வந்து சாத்துறது இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் அவருக்கு தேவையான எல்லா வேலையும் அவர் பண்ணுறாரு அது மட்டும் இல்லாமல் சாண்டியாகோ வந்து ஒரு நல்ல ஒரு ஏஜ்டான பர்சன் கேட்டி அவருக்கு தேவையான ஃப்ரூ ஃபுட்டை கொண்டு வர்றது அவருக்கு தேவையான உடைகள்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்கறது இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் எல்லாமே வந்து மெனோலின் வந்து சாண்டியாகோவுக்கு வந்து பண்ணிட்டுருக்காரு சாண்டியாகோ கடலுக்கு போயிட்டு திரும்பி அவர் வந்தார் அப்படின்னா மனோலன் கிட்ட நிறைய ஸ்டோரி பற்றி சொல்லுவார் கதைகளை பற்றி வந்து பேசுவார் பேஸ்பாலோட லெஜண்ட்ஸ் பற்றி வந்து பேசுவார் அதுக்கப்புறம் நான் சின்ன வயசில் ஆஃப்ரிக்காவில் நான் வந்து எப்படிலாம் வந்து போட்டை வந்து ஓட்டிகிட்டு போனேன் எவ்வளோ ஃபிஷ்ஷஸ்லாம் வந்து பிடிச்சிட்டு வந்தேன் இதை பற்றின கதைகள் எல்லாத்தையுமே வந்து சுவாரஸ்யமாக வந்து பேசுவார் ஒவ்வொரு நாளும் இரவுலேயும் அவருக்கு ஒரு கனவு வரும் அந்த கனவில் என்ன அப்படின்னா ஆப்ரிக்கா பீச்சில் ஒரு ஒரு சிங்கத்தை பார்க்குற மாதிரியான கனவு டெய்லியுமே வந்து அவர் கண்டுகிட்டு இருக்காரு காலையில நேரத்தில் எந்திரிச்சிட்டாருன்னா சாண்டியாகோ என்ன பண்ணுவாருன்னா மெனோலனோட வீட்டு பக்கத்துல நடந்து போவாரு நடந்து போய் மெனோலனை வந்து எழுப்பி விடுவார் சீக்கிரம் எந்திரி வேலைக்கே டைம் ஆச்சா அப்படின்னு சொல்லிட்டு எந்த டெய்லி வந்து அவர் வந்து எழுப்பு விட்டு வருவார் அடுத்த நாள் காலையில எண்பத்தி அஞ்சாவது நாள் எண்பத்தி நாலு நாள் அவர் கடலுக்கு போய் அவருக்கு எதுவுமே வந்து கிடைக்கவே இல்லை எண்பத்தி அஞ்சாவது நாள் வந்து கடலுக்கு போறதா வந்து அவர் வந்து முடிவெடுத்திருக்காரு கடலுக்கு போறதுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் வந்து மனோலன் வந்து பண்ணி கொடுக்குறாரு சோ போட்டுக்கு போட்டை வந்து கடலுக்குள்ளே உள்ள சாத்துறதும் போட்டில் வைக்க வேண்டிய எல்லாத்தையுமே வந்து ஒவ்வொன்றும் வந்து பார்த்து எடுத்து வைக்கிறாரு சான்டியாகோ வந்து என்ன நினைக்கிறார் அப்படின்னா பாஸ்ட் வீக்காக ஒரு கொஞ்சம் வாரமாக நம்மளுக்கு எதுவுமே கிடைக்கல ஏன்னா நம்மளுக்கு லக்கு இல்லை அப்படிங்கிறதுனால எதுவுமே கிடைக்கல இப்போ நம்ம போகிறோம் நமக்கு லக்கு இருந்தது அப்படின்னா நிச்சயமாக வந்து நம்மளுக்கு ஏதாவது ஒன்று கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு நம்பிக்கையோடு வந்து இன்றைக்கி வந்து அவர் கடலுக்கு போகிறாரு கடலுக்குள்ளே போனேனையும் இருந்து அவர் ட்ரை பண்ணுறாரு கொஞ்சம் நேரம் கழிஞ்சு அவருக்கு வந்து ஒரு டியூனா அப்படிங்கிற ஒரு ஃபிஷ் வந்து கிடைக்கிது அதோட மதிப்பு வந்து ஒரு டென் பவுண்ட்ஸ் வந்து இருக்கும் இது கிடைச்சினுமே அவர் என்ன நினைக்கிறாருன்னா இன்னைக்கு சாப்பாட்டுக்கு வந்து இது நம்ம வந்து வச்சுக்கலாம் இது ஒரு மீல் வந்து இன்றைக்கி ஒரு டேக்கு வந்து நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த அந்த ஃபிஷ்ஷை வந்து அப்படி வச்சிடுறாரு மறுபடியும் அவர் ட்ரை பண்ணும் போது சான்டியாகோவுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிருச்சு அந்த லைனை வந்து அவரால் வந்து புல் பண்ணவே முடியல அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு என்ன அப்படின்னா அவரோட ஹூக்ல வந்து ஏதோ ஒரு பெரிய மீன் வந்து மாட்டின மாதிரி வந்து ஒரு ஃபீல் வந்து அவருக்கு கிடைக்குது அது என்ன மீன் அப்படின்னு பார்த்தோம்னா மெர்லன் அப்படிங்கிற ஒரு மீன் அந்த மீன் பார்க்கறதுக்கு ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்றாரு அந்த மீனோட அந்த வெயிட்னால் இவரனால வந்து அந்த கிரிப் வந்து பிடிக்க முடியல அந்த க்ரிப் வந்து இவரோட கையை விட்டு வந்து போகுது கூடி சீக்கிரத்தில் வந்து சூரியனை வந்து அஸ்தமிக்க போகுது சூரியனுடைய அந்த ஒளி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து போகுது அதனால வந்து அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா நல்ல நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு கம்பேனியனாக வந்து இந்த மெர்லின் வந்து இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாரு ஒரு பக்கம் வந்து அந்த ஃபிஷ் மேலே வந்து இவருக்கு பரிதாபமும் வருது பரிதாபப்பட்டாலும் இல்ல நம்மளுக்கு வந்து இது ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாரு சான்டியாகோவை பொறுத்த வரைக்கும் இந்த மீனை நம்ம எப்படியாவது பிடிக்கணும் இதுக்கு எந்த ஒரு தடையும் இடையூறு வந்து வரக்கூடாது அப்படிங்கிறதுனால அவர் நல்ல வந்து ஜாக்கிரதையா வந்து இருக்கிறாரு அடுத்த நாள் காலையில சூரியன் வந்து உதயமானக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா எப்படியாவது இந்த மீனை வந்து நம்ம பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரு இந்த சமயத்தில் மெர்லின் இது என்ன பண்ணுது அப்படின்னா அந்த லைன்லேருந்து தட்டி விட்டுட்டு சாண்டியாகோடய கையில் வந்து ஒரு கட் மாதிரி வந்து பண்ணிடுது கட் பண்ணக்கப்புறம் சாண்டியாகோட கை ஹேண்ட் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வந்து காயம் மர்லின் இது தண்ணியிலிருந்து எட்டி குதிக்குது அப்ப அவர் பாக்குறாரு இது சாதாரண மீன் இவர் இது வரைக்கும் இந்த மாதிரி மரலின பார்த்ததே கிடையாது இந்த மெரலன் பார்க்கறதுக்கும் ரொம்ப பெருசாக இருக்குது இந்த மாதிரி ஒரு பெரிய மீன் இது வரைக்கும் அவர் பார்த்ததே கிடையாது அவர் அந்த லைனை வந்து கையில் வந்து ஹோல்ட் பண்ணுறாரு ஏன்னா ஆல்ரெடி அவர் கையில் வந்து காயம் பட்டம் கேட்டி அந்த க்ரிப் வந்து அவர்னால் ரொம்ப நேரம் வந்து பிடிக்க முடியல ஆனால் எப்படியாவது அந்த மெர்லினை கொல்லணும் அப்படிங்கிற அந்த முயற்சியில் கடவுள்கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணுறாரு இந்த இடத்துல சாண்டியாகோ அவருடைய ஹீரோவான ஜோ டிக் மேகியோவை நினைக்கிறாரு இந்த இடத்துல இந்த ஒரு சூழ்நிலையில் அவர் இருந்தார் அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார் அப்படிங்கிறத பற்றி வந்து யோசிக்கிறாரு பொழுது கொஞ்சம் நேரத்தில் வந்து சாயப்போகுது எல்லா இடத்துலையுமே வந்து டார்க்காக இருக்குது அது ரெண்டாவது நாள் என்ன ஆகுது அப்படின்னா அவருக்கு கொஞ்சம் சில ஒரு டால்ஃபின் ஃபிஷ் மட்டும் வந்து அவருக்கு கிடச்சிது அதை அவர் சாப்பிட்றதுக்காக வந்து எடுத்துக்கிறாரு கொஞ்சம் ஒரு சில மணி நேரம் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறாரு அந்த ரெஸ்ட் எடுக்கும் போது அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா மெர்லைன் அந்த தண்ணியிலிருந்து ஜம்ப் ஆகுது ஜம்ப் ஆகும் போது சாண்டியாகோ வந்து அதை கட் கரெக்டாக வந்து ஹோல்ட் பண்ணிக்கிறாரு ஹோல்ட் பண்ணி வந்து எப்படியாவது நம்ம வந்து இதை கட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாரு அந்த மெர்லைன் அந்த என்ன பண்ணுது அப்படின்னா அந்த போட்டை வந்து சுற்றி சுற்றி வந்து வருது சாண்டியாகோக்கு வந்து ரொம்ப வந்து வீக்காக இருக்காரு அவருக்கு வந்து சரியான ஒரு தூக்கம் இல்லை உணவு கிடைக்கல அப்படிங்கிறதுனால ரொம்ப வந்து வீக்காக இருக்காரு இருந்தாலும் ஃபைனலாக வந்து அவரோட ஃபுல் ஸ்ட்ரென்த்துமே வந்து விட்டு எப்படியாவது இந்த மரலினை வந்து நம்ம பிடிக்கணும் இதை கொள்ளணும் அப்படிங்கிற முயற்சியில வந்து இது பண்ணுறாரு ஃபைனலாக சாண்டியாகோ மரலினை பிடிச்சி கொண்டுடுறாரு மரலேனை வந்து தன்னுடைய இந்த போட்டில் ஒரு பக்கத்தில் வந்து வைக்கிறாரு ஸோ நம்ம வந்து திரும்ப வந்து நம்ம கியூபாக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அந்த ஜேர்னியை வந்து வீடு நோக்கி வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு மூணாவது நாள் என்ன ஆகுது அப்படின்னா அவருடைய போட்டில் வந்து ஷார்க் வந்து அட்டாக் பண்ணுது ஷார்க் அட்டாக் பண்ணும்போது இந்த ஷார்க் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த மெர்லின் க வச்சுருந்தார் இல்லையா அந்த ஃபிஷ்ஷு அது எல்லாத்தையுமே வந்து கிழித்து எல்லாத்தோட ஃப்ளஷுமே வந்து சாப்பிட்ருது சாண்டியோக வந்து அவர்னால முடிஞ்ச அளவுக்கு ஃபைட் பண்ணுறாரு ஆனால் அந்த ஷார்க் ஷார்க்கிட்டிருந்து அவர்னால வந்து அந்த மெர்லினை வந்து காப்பாற்ற முடியலை ஷார்க் என்ன பண்ணிருச்சு அப்படின்னா மெர்லினை வந்து ஃபுல்லாமே வந்து சாப்பிட்ருச்சு சாண்டியோகோனால எதுவுமே பண்ண முடியல சரி வந்து நம்ம வந்து ஹார்பருக்கு வந்து திரும்ப போயிடலாம் அப்படின்னு திரும்ப வந்துடுறாரு அவர் வந்தனையும் அந்த ஹார்பரில் இருக்கவங்க எல்லாருமே வந்து தூங்கிட்டு இருக்காங்க ஃபைனலாக வந்து அவருக்கு கிடைச்சது என்ன அப்படின்னா மெர்லினுடைய அந்த எலும்பு இருக்கும் இல்லையா அதை வந்து போட்டில் போட்டுட்டு வந்து எடுத்துட்டு வந்துடுறாரு ஸோ ஃபைனலி வந்து ஹார்பருக்கு ரீச் ஆனதுக்கப்புறம் அவருடைய இந்த குடிசைக்கு போய் வந்து படுத்து தூங்கிடுறாரு அதுக்கு அடுத்த நாள் சாண்டியோகோவோட குடிசைக்கு மனோலன் வராருங்க அவரு வந்தனையும் அவர் பார்க்குறாரு ரொம்ப வந்து இவர் அசந்து தூங்குறத பார்த்துட்டு அவரோட கைகளில் வந்து அடிபட்டிருந்துருக்கு இல்லையா சாண்டியாகோட கையில் அதையும் வந்து அவர் வாட்ச் பண்ணுறாரு பார்த்துனுமே இது அவர் வந்து அழுக ஆரம்பிச்சிட்றாரு மெனோலின் இவர் இந்த வயசில் இவர் இவ்வளோ கஷ்டப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அழுக ஆரம்பிச்சிடுறாரு அதுக்கப்புறம் சாண்டியாகோக்கு தேவையான சாப்பிட்றதுக்கு இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு மெனோலின் ஒன்னே ஒரு பக்கம் ஹார்பரில் ஃபிஷர்மேன் எல்லாமே வந்து கூட்டம் கூட்டியிருக்காங்க என்ன அப்படின்னா மெர்லனுடைய அந்த எலும்பு வந்து ரொம்ப பெருசு மெர்லினோட அந்த ஃபிஷ்ஷே வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் அதோட எலும்பு வந்து பார்க்குறதுக்கு பெருசாக இருக்கிறேங்கிட்டு எல்லாருமே வந்து ஆச்சரியத்தோடு வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க ஒன்னே ஒரு பக்கம் மனோலின் கிட்ட வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா என்னுடைய அப்பா அம்மா என்னுடைய பேரண்ட்ஸ் வந்து என்ன சொன்னாலுமே சரி நான் வந்து இதை வந்து கேர் பண்ணிக்கவே போகிறது கிடையாது நான் மறுபடியும் வந்து இந்த ஃபிஷ்ஷிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சாண்டியாகோக்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காரு அங்கே வந்திருக்கிற அந்த டூரிஸ்டெல்லாம் வந்து அந்த ஸ்கெலட்டனை பார்க்குறாங்க மெர்லினோட அந்த எலும்பெல்லாம் பார்த்துட்டு அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா இது வந்து ஷார்க்கோட எலும்பாட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக வந்து நினச்சிக்கிறாங்க ஒரு பக்கம் சாண்டியாகோ இது எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா மறுபடி வந்து தூங்கிறதுக்கு போகிறாரு அவருடைய கனவில் அந்த ஆப்ரிக்கா பீச் அந்த பீச்சில் இருக்கிற அந்த சிங்கம் அவரோட கனவில் வந்து அவர் முன்ன எப்படி கனவு காண்டாரோ அதே மாதிரி மறுபடியும் அவர் கனவு காண்டுகிட்டு இருக்காரு ஸோ இதோட இந்த ஸ்டோரி வந்து என்ட் ஆகுது நெக்ஸ்ட் நம்ம தீம்ஸை பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் ஒன் ரெசிஸ்டன்ஸ் டு டிஃபீட் நெக்ஸ்ட் ப்ரைட் ஃப்ரெண்ட்ஷிப் யூத் அண்ட் ஏஜ் மேன் அண்ட் நேச்சர் நெக்ஸ்ட் இந்த ஒர்க்கில் சிம்பிள்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா த மெர்லன் லயன்ஸ் த ஷார்ட்ஸ் த மாஸ்ட் நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு வந்து கோட்ஸ் வந்து ஒரு அஞ்சு கோட்ஸ் வந்து கொடுத்துருக்கேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபுல்லாக வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இந்த கதை ஃபுல்லாக வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் வந்து அண்டில் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள் தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் லிசனிங்